கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வயலில் களை எடுத்தும் தரையில் நெசவு செய்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரைராஜ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். துரைராஜ், விவரங்கள். வணக்கம் அமரும். திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் தனது வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் இன்று திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபி சட்டமன்ற தொகுதியில இன்னைக்கு காலையிலிருந்தே வாக்கு சேகரிக்க துவங்கி இருக்கிறார். காலையில வயல்ல இறங்கி, அதாவது வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளர்கள் கிட்ட வயலில் இறங்கி களை எடுத்தவாறே வந்து அந்த தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதே போன்று நெசவு செய்யும் பகுதிக்கு, நெசவாளர்கள் அதிகம் நிறைந்த பகுதிக்கு சென்ற அவர் அங்கு நெசவு தறியில் தறி சேலை நூற்றும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதே போன்று கோபி செட்டிப்பாளையம் பகுதியில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களிலும் தனது ஓட்டு வேட்டையை நடத்தி வருகிறார். கிராமம் தோறும் செல்லும் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவருக்கு அமோக வரவேற்பு இருப்பதாக வேட்பாளர் முருகானந்தம் தெரிவித்தார். மேலும் அவர் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்து வருகின்றனர். அவர்களது பிரச்சாரம் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. அமரும், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரைராஜ்.